ஏய், அங்கே கயிறு கட்டியா தொங்குது. ஸோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் ஊடக மகளே, இன்னைக்கு சண்டே. சண்டேனாலே ஒரு கேமோட கதை விளக்கம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆனால் அந்த வரிசையில் வந்து நம்ம ஃபார் கிரையோட ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து மொத்தமாக போட்டுட்ருக்கோங்க. ஸோ அந்த வரிசையில் நம்ம வந்துட்டு ஃபார் க்ரை 5 அதுக்கப்புறம் நியூடான் வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி நாம் ஃபார் க்ரை ப்ரைமல் பார்க்க போகிறோம். ஸோ உண்மையாலுமே வந்துட்டு ஃபார் க்ரையில் ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்கிற ஒரு கேம் வந்துட்டு இதுன்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் இருந்தது எல்லாமே வந்துட்டு ப்ரெசன்ட் டைம்லைன்ஸ் மாதிரி இருக்கும். பட் இது வந்துட்டு 10,000 BC அப்படிங்கும்போது யா வில் பி இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? பட் ஆனால் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என்ன இது கயிறும் கட்டையமாக தோங்குது, அந்த மாதிரி தான் வந்துட்டு இதோட வெப்பன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். அதை தவிர நம்மகிட்ட வேறு எதுவுமே இருக்காது. ஏன்னா 10,000 BC அப்படிங்கும் போது அப்படி தானே இருக்கும். பட் இருந்தாலும் இந்த கேமோட மேப் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட நம்ம ஃபார் க்ரை 4 வந்துட்டு அந்த கைராத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலகம் இருக்கும் ஓகேங்களா, அதோட மேப் இருக்கும் ஹிமாலயாஸில். ஸோ அந்த மேப் வந்துட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ண மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து, ஆனால் மோர் ஆர் லைக் சிமிலர் டு கைராத்தோட மேப் மாதிரியே தான் இருக்கும். இதில் அந்த ஒரு ஐசிஐசி காலத்தில் இருந்த அந்த மிருகங்கள் எல்லாமே இருக்குங்க, அதனால் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ 10,000 BC அப்படிங்கிறதையும் தாண்டி இது எந்த ரெண்டு காலகட்டத்துக்கு நடுவில் வந்துட்டு இந்த கேம் வந்துட்டு இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஓல்டு ஸ்டோனேஜ் காலகட்டம் முடிஞ்சு மிடில் ஸ்டோனேஜ் வந்துட்டு ஆரம்பிக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் வந்துட்டு இந்த ஒரு கேம் பிளேயோட கதை கிளம்பி அமைஞ்சிருக்கும். சரி ஓகேங்க, இதெல்லாம் வந்துட்டு ஒரு சுருக்கம். இப்போ நம்ம டைரெக்டாக வந்துட்டு கேமுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த கேமோட மெயின் பிளாட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, கல்வெட்டுக்கள் இருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதுவும் எப்படின்னா, வெஞ்சா அப்படிங்கிற ஒரு ட்ரைப் கூட்டம் வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா. அதாவது வெஞ்சா அப்படிங்கிற ஒரு பழங்குடியினர் அவங்க எங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, ஓரோஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஓகேங்களா. பட் ஆனால் அவங்க மட்டும் அந்த வேலையில் வாழ கிடையாது, அதாவது ஓரோஸ் அப்படிங்கிற வேலையில் கூட வந்துட்டு இன்னும் ரெண்டு ட்ரைபுமே இருக்குது. பட் ஆனால் கேமோட பாதிக்கு அப்புறம் தான் வந்துட்டு இன்னொரு ட்ரைப் வந்துட்டு சொல்லுவாங்க. பட் ஆனால் மெயினாகவே வந்துட்டு ஒருத்தங்க இருப்பாங்க, யார் அப்படின்னா ஊடாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழங்குடியினர் இருப்பாங்க. ஸோ வெஞ்சா அதுக்கப்புறம் ஊடாம் இவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்துட்டு இனிஷியலாக வந்துட்டு ஒரு சண்டை நடந்திருக்கும். அதில் வந்துட்டு ஊடாம் பழங்குடியினர் எல்லாருமே வந்துட்டு வெஞ்சா வந்துட்டு அடித்து நிறைய பேர் வந்துட்டு கொண்டிருப்பாங்க ஓகேங்களா. என்ன காரணம் சொல்லிட்டு இனிஷியலாக தெரியாது. பட் இருந்தாலும் அதில் மிஞ்சிய ஒருத்தங்களில் நம்ம தான் வந்துட்டு இந்த கதையோட கதாநாயகனான டக்கர் ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு கேரக்டரில் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கேமை விளையாட போகிறோம். நம்ம கூட வந்துட்டு நம்ம சகோதரர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இனிஷியலாகவே இந்த கேம் ஆரம்பிக்கிறது ஒரு மிகப்பெரிய அந்த மேமோத்தை வந்துட்டு வேட்டையாடுறதுல தான். பட் ஆனால் அந்த மேமோத்தை வேட்டையாடிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சேபர் டூத் கேட் ஒன்று இருக்கும் ஓகேங்களா, நம்ம வந்துட்டு ஐசேஜ் மூவிலலாம் பார்த்துருப்போம். அது வந்துட்டு நம்மளை திடீர்னு தாக்கும். தாக்கும்போது என்ன ஆகுனா, கிட்டத்தட்ட ஃபார் க்ரை 5 வந்துட்டு ஒரு சம்பவம் நடக்கும். ஸோ தாமஸ் ரஷ் அப்படிங்கிற வந்துட்டு நம்மளை வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ட்வின் சிஸ்டர்ஸ் கிட்ட மாட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வாட்டர் ஃபால்ஸ் வந்து கீழே தள்ளிவிட்டு இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த கேமில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கூட இருக்கிற நம்ம அண்ணன் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த புளி நம்மளை கொண்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்மளை வந்துட்டு கீழே தள்ளிவிட்டுரும். அவனுமே கீழே வந்துடும். பட் ஆனால் நம்ம பிழைச்சிக்கும், மிஞ்சி இருக்கிற சகோதரனான அவனுமே இறந்துருவான். ஸோ இது எல்லாருமே இருந்தவங்க நம்ம மட்டும் தாங்க இருக்கும். எப்படியாவது நம்மளோட மக்களை வந்துட்டு ஒன்று திரட்டு, திரும்ப நம்ம தான் வந்துட்டு இங்கே ஆளணும், சந்தோஷமாக வாழணும் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு கடைசி வார்த்தைகளாக சொல்லி அனுப்பிச்சுட்ருவான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறது தெரியாமல் கேம் வந்துட்டு ஆரம்பிப்போம். அப்படி போகும்போது தான் எகேன் நம்மளை தாக்கின அதே புலி வந்துட்டு இங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு தாக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு பேர் சைலா. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம காப்பாற்றுவாங்க. அங்கே ஒரு நெருப்பு இருக்கும், நெருப்பு வச்சு அந்த புளியை துரத்தி விட்டு காப்பாற்றுவோம். காப்பாற்றுக்கப்புறம் தெரிய வரும் அவளுமே வந்துட்டு நம்ம வெஞ்சாயனத்தை சேர்ந்தவதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவள் இருந்த அந்த குகை வந்துட்டு ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். அதனால் அவள் சொல்லுவா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ஆங்காங்கே சித்தறியிருக்காங்க, அவங்களையும் நம்ம கொண்டு வரணும் அப்படி மாதிரி சொல்லும்போது நம்ம வந்துட்டு எல்லாரையுமே வந்துட்டு சேர்த்து கொண்டு அந்த குகையில் வந்துட்டு பத்திரமா இருக்கும்னு சொல்லிட்டு அதை ஒரு இடமா வச்சுப்போம். நம்மளோட இடமா வச்சு நம்மளோட ஆட்களை வந்துட்டு இங்கே கொண்டு வந்து சேர்ப்போம் ஓகேங்களா. அப்படி சேர்த்ததில் வந்துட்டு ஒரு ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சாமியார் மாதிரி அவன் பேர் வந்துட்டு டென்சே அப்படிங்கிற ஒருத்தன். ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுப்பார். என்னன்னா, மிருகங்களை வந்துட்டு வசியம் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுப்பாரு. உண்மையிலுமே அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஸோ நம்ம ஹீரோ டக்கர் வந்துட்டு அவர்கிட்ட எல்லாமே கற்றுக்கிட்டு ஒரு ஓனாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வசியம் பண்ணி தனக்கான வேலைகளை வந்துட்டு சொல்ல வைப்பார் கிட்டத்தட்ட. ஸோ காட்டு பிராணிகளை வந்துட்டு செல்ல பிராணியாக மாற்றிக்கிறாரு அவ்வளோதான். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும். இப்போதைக்கு இருக்க நம்ம மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, நம்மளோட இனத்தை வந்துட்டு நம்ம ரீபில்ட் பண்ணணும். அதுதான் அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம வந்துட்டு இப்படி தனியாக ரீபில்ட் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அந்த ஊடகம் அப்படிங்கிற ட்ரைபுக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும். அப்போ ஒரு வந்துட்டு அவங்க நம்மளை தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுமே வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கூட இருக்கிற கொஞ்சம் கை தேர்ந்த வல்லுநர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் ஒரு மூணு பேர் வந்து சேர்த்துக்கிட்டு அவங்க கூட சண்டை போடுவோம். யாருன்னா ஜெய்மா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் ஓகா அப்படிங்கிற ஒருத்தன், அப்புறம் ஒரு ஒத்தக்கண்ணன் இருப்பாங்க ஓகேங்களா. அவனுக்கு வந்துட்டு ஆல்ரெடி அந்த ஊடகம் மக்கள் மேலே வந்துட்டு ஒரு பர்சனலாக ஒரு வெஞ்சன்ஸ் வந்துட்டு இருக்கு. அவன் பேர் வந்து கருஷ் அப்படிங்கிற ஒருத்தன். ஸோ இவங்களை வச்சு அவங்களை வந்துட்டு அடிச்சு நகர்த்தி விட்டுருவோம் ஓகேங்களா. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த ஊடக மக்கள் வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்துட்டு நம்ம இனத்து மக்களை வந்துட்டு கொன்று சாப்பிட்றாங்க, மனுஷக்கு ரீத்திங்கிறானுங்க. எதுக்காக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஜெனட்டிக் டிசீஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. அதை வந்துட்டு ஸ்கல் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க.
பண்ணுவாங்க. அதனால அவங்க ஸ்கல்லே வந்துட்டு ஒரு மாதிரி ஒடுங்கி போன மாதிரி இருக்கும், திடீர்னு அந்த வலி வந்துட்டு வரும். அந்த சமயத்தில் அவங்களுக்கு இந்த கறியை சாப்பிட்டா மட்டும்தான் அவன் வந்துட்டு குணமடைவான். இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே மாட்டிக்குவோம் சரிங்களா, அந்த ஊட மக்கள் கிட்ட மாட்டிக்குவோம். அதோட தலைவன் ஒருத்தர் இருப்பான், உல் அப்படிங்கிற ஒருத்தன். ஸோ அவன் தான் வந்துட்டு இந்த விஷயத்த எல்லாமே சொல்லுவான். பட் இருந்தால் நம்ம அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிருவோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு மொத்தமாக தெரிஞ்சிருச்சு, ஓகே இதுதான் கான்செப்ட், இவனுக்கு வந்துட்டு இதுக்காக தான் வந்துட்டு நம்மளை தேடிட்டு இருக்காங்க, நம்மளை கொண்டுட்டு இருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது. இனிஷியலாக வந்துட்டு நம்மளை கொண்டது காரணமும் இது ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நேராக வந்துட்டு அங்கிருந்து தப்பிச்சதுக்கப்புறம் இந்த ஊதாமோட கமாண்ட் ஒருத்தர் இருப்பான், டா அப்படிங்கிற ஒருத்தன். ஸோ அவனை வந்துட்டு தேடி கைது பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா, அந்த ஊடாமோட டெக்னிக்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. பட் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு மற்ற வெஞ்சாஸ் இருக்காங்களே, இது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம், அவங்களோட வழிமுறைகள் நம்ம எது கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஊடாம் வாரியருக்கு நம்மளோட இடத்துல வந்துட்டு இடத்தையும் கொடுத்து அவனோட டெக்னிக்கையும் வந்துட்டு கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு சமயத்தில் நம்மளே மாட்டி விட்டோம் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பயம் இருக்கு இல்லையா. பட் இருந்தாலும் அந்த சமயத்தில் வந்துட்டு ஒரு பாயிண்ட் வந்து டாக் வந்துட்டு நம்ம உதவி பண்ணுவோம். எதனால அப்படின்னா, அவர் நீரில் மூழ்கிற மாதிரி இருக்கும், அவருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஹெல்ப் பண்ணதால வந்துட்டு அவனோட பழங்குடி மக்களையும் எதிர்த்து வந்துட்டு வந்து நம்மளுக்கு உதவி பண்ணிக்காங்க போது இவருக்கு வந்துட்டு அவன் நினைச்ச பெருமையாக இருக்கும். அதனால வந்துட்டு அந்த டாங்கிறவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க ஓகேங்களா. ஆனால் இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது தான் இந்த இடத்துல இசிலா அப்படிங்கிற ஒரு இன்னொரு ட்ரைப் வருங்க. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறவங்களும் கூட அவங்களோட வார் டெக்னிக்ஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். பட் ஆனால் இவங்க தான் வந்துட்டு இந்த கேமோட மெயின் வில்லன் அப்படின்னே சொல்லலாம். இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்த ஊடகம் அப்படிங்கிறவங்க ஒரு பார்ட் ஆஃப் த வில்லன் தான். பட் ஆனால் இவங்க தான் வந்துட்டு கொடூரமானவங்க. ஸோ இவங்க வந்துட்டு எங்கே இருப்பாங்க அப்படின்னா, சவுதன் ஓரோஸில் வந்துட்டு இருப்பாங்க ஓகேங்களா. இது வரைக்கும் இருந்த ஊடகம் எங்கே இருப்பாங்க அப்படின்னா, நார்த்தன் ஓரோஸில் வந்துட்டு இருப்பாங்க. பட் ஓகே அதெல்லாம் விடுங்க. ஆனால் அந்த ஊடகமுக்கும் சரி இந்த இசிலாவுக்கும் சரி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம வெஞ்சாயத்தை பார்த்தா இலக்காரமாக தான் இருக்கும் போல. ஏன்னா அவனுங்க வந்துட்டு நம்மளை சாப்பிட்டாதான் வந்துட்டு அவனோட டிசீஸ் சரியாக சொல்லி சாப்பிட்டுருக்கானுங்க. இன்னொரு பக்கம் இதுங்க இருக்கு இல்லையா, இதுங்க என்ன பண்ணும் அப்படின்னா, வெஞ்சாசை தான் வந்துட்டு பலி கொடுத்துட்டு இருப்பாங்க, சில பேர்த்த வந்துட்டு அடிமையாக்கிட்டு இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்களோட சூரிய கடவுளான சர்க்சிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெய்வம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பிடிச்சிட்டு போகும்போது நம்ம தான் போய் காப்பாற்றுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் சமயத்தில் வந்துட்டு ஒரு தலைவி இருப்பான் அந்த ஒரு கூட்டத்துக்கு, அவள் பேர் பெதாரி அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான். ஸோ வந்துட்டு நம்மளை வந்துட்டு அடிமையாக்கணும்னு நினைப்பா. பட் ஆனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு அடிமை ஆக மாட்டோம். ஸோ இதனால் வந்துட்டு வெஞ்சாஸ்க்கும் இசிலாக்கும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வந்துட்டு தொடங்குற மாதிரி ஆயிருங்க ஓகேங்களா. ஆனால் இந்த சமயத்தில் இசிலாவோட ஒரு கமாண்டர் ஒருத்தர் இருப்பான் ஓகேங்களா, ரொஷானி அப்படிங்கிற ஒருத்தன். அவனை வந்துட்டு நம்ம போய் பிடிச்சிட்டு வந்துருவோம். எதுக்காக பிடிச்சிட்டு வரோம்னா, முன்னாடியே ஊடாம் கிட்ட வந்துட்டு எப்படி டேங்கர் ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அவனோட டெக்னிக்ஸ் வந்து கற்றுக்கிட்டோம், அதே மாதிரி தான் வந்துட்டு இங்கே இவங்களோட டெக்னாலஜி வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு வந்திருப்போம். அந்த ஒரு வார்ஃபேர் எப்படி பண்ணுறது அதுக்கான டெக்னாலஜியும், அதே சமயம் விவசாயம் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறைகளையும் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக வந்துட்டு இவனை தூக்கிட்டு வந்துடும் ஓகேங்களா. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துக்கு இது மட்டும் பத்தாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரெண்டு தலைவன் இருப்பாங்க, உள் அப்படிங்கிற ஒருத்தரும் அந்த பத்தாரி அப்படிங்கிற ஒருத்தையும். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொள்ளுனா உனக்கு வந்து இது மட்டும் பத்தாது, நீ அந்த சேபர் டூத் கேட் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு நீ வசப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம டென்ஸே வந்துட்டு சொல்லுவார். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை வசியம் பண்ணுறக்கா போவோம். முதல்ல வந்துட்டு சண்டை போட்டு தோக்கடிச்சாதான் அது வந்துட்டு நம்மளுக்கு கட்டுப்படும் அப்படின்னு சொல்றதுனால அது கூட நம்ம சண்டை போட்டு ஜெயிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கூட அது கட்டுப்பட்டு நம்ம கூட இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம தேவையானது எல்லாமே வந்துட்டு நம்ம கிட்டே இருக்கு. இப்போ நேரடியாக வந்துட்டு ஊடம் அதுக்கப்புறம் இசிலாவோட அந்த ஒரு கோட்டையை வந்துட்டு நம்ம தாக்குவோம். ஸோ எல்லா கமெண்டர்ஸையும் வந்துட்டு கொண்டுட்டு முன்னாடி எவன் வரணும் அவன் எல்லாத்தையுமே கொண்டுட்டு போயிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம பெட்டாரி இருக்கா இல்லையா, அவளை வந்துட்டு நம்ம உயிரோடு எரிச்சிருவோங்க. என்ன தானே எரிக்கணும்னு சொன்ன, பழி கொடுக்கணும்னு சொன்ன, எங்கள் ஆட்களை கொண்டியில் இப்போ நீ சாவடி அப்படி மாதிரி கழுத்தை பிடிச்சி சூரிய கிரகணத்தப்போ வந்துட்டு நம்ம அவளை கொன்றுவோம். ஆனால் இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒல் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னோட தோல்வி வந்துட்டு ஒத்துக்குவாருங்க. ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுவார்னா, இங்கே பாரு எங்களுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நோய் வந்து நாங்கள் இந்த மாதிரி நிறையா தப்பு செஞ்சிட்டோம். பட் ஆனால் என்னோட குழந்தைங்களாவது அப்படி இல்லாமல் வளரட்டும், தயவு செஞ்சு இங்கேருந்து ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போய் என் குழந்தைகளை வளர்த்துன்னு சொல்லிட்டு அவரோட ரெண்டு குழந்தைகளை கொடுத்து விட்டுருவார் நம்ம டக்கர்கிட்ட. டக்காரும் வந்துட்டு அதை ஏற்றுக்குவாருங்க. ஸோ அந்த குழந்தைங்கள தன்னோட கிராமத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு எதிரியான ரெண்டு பேத்தையுமே வந்துட்டு நம்ம தோக்கடிச்சாச்சு. அண்ட் நம்மளுமே வந்துட்டு இதுக்கப்புறம் செக்யூராக தான் இருக்கும். அப்படி இன்னொரு பக்கம் அந்த ரொஷானி அப்படிங்கிற அந்த ஒரு கமாண்டர், அதாவது இசிலாவோட ஆட்கள்லேருந்து ஒரு கமாண்டர் தூக்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அவன் அவனை வந்துட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த மாதிரி நான் உங்கள் கூட நான் தங்கிக்கிறேன், உங்களுக்கு வந்துட்டு இந்த விவசாயம் எப்படி பண்ணுறது எப்படி எல்லாமே சொல்லித்தரேன் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அவர் சம்மதம் தெரிவிச்சிருவார். ஸோ ஒரு பக்கம் இந்த கமாண்டர் வந்து இப்படி சொல்கிறார், அப்படி இன்னொரு கமாண்டர் இருக்கான் இல்லையா டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கூட்டிட்டு வந்துருப்போம்ல. ஸோ அவன் என்னவா அப்படின்னா, அந்த ஸ்கல் ஃபயர் அப்படிங்கிற அந்த நோயால் வந்துட்டு அவதிப்படுவான். அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணுறதே தெரியாது, ஏன்னா நம்மளை சாப்பிட்டாதானே வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு குணமாகும். ஸோ அது இப்போ பண்ண முடியாது இல்லையா அப்படிங்கிற காரணத்துக்காக அவனை வந்துட்டு கருணை கொலை பண்ணிடுவாங்க. ஆனால் டக்கருக்கு இது பண்ணுறதுக்கு மனசே இல்லை தான், பட் அதனால் வேறு வழி இல்லாமல் கருணை கொலை வந்துட்டு பண்ணுற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் சைலா கூடிய டென்சே கூடிய சேர்ந்து அவங்களோட வெற்றியை வந்துட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க கிராமத்தில். அதோட இந்த கேம் வந்துட்டு முடியுது. அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன். அந்த கிரெடிட் சீனில் என்ன அப்படின்னா, அந்த உள்ளோட அந்த மகள் இருக்காங்களே, ரெண்டு குழந்தைகள் கொடுத்தாங்களா, அதில் ஒரு மகள் இருப்பா, ஒரு பொன் குழந்தை. ஸோ அந்த குழந்தை வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த டக்கரோட அந்த ஒரு வசியம் பண்ணுறது இருக்கு இல்லையா, அவன் வந்துட்டு மிருகங்களை வசியம் பண்ணுறதுட்டு டென்ஸைக்கிட்டு வந்து கற்றுக்கிட்டு இருப்பான்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு அந்த பொண்ணு பண்ணிகிட்டு இருக்கோம். யாருக்கிட்டடா பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்க்ரீனை திருப்பினா, ஒரு மிகப்பெரிய ஒரு கரடி கிட்டங்க, அவ்வளோ பெரிய கரடி அந்த சின்ன பொண்ணு வசியம் பண்ணிகிட்டு இருக்க. அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த கேம் வந்துட்டு
முடியுது. அந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக தான் இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சுங்க பரவாயில்ல. பட் அந்த ஊடா மக்கள் இருக்காங்களே, அவங்க கிட்டத்தட்ட வந்து நியாண்டதல் மேன் மாதிரியே தான் இருப்பாங்க. நம்ம சயின்ஸ் புக்கிலலாம் டென்த்தில் படிச்சிருப்போம், அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பட் உண்மையாலுமே அந்த கேரக்டர் வடிவமைச்ச விதமெல்லாம் வந்துட்டு டிசைன் பண்ணதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸ்டோரி கொஞ்சம் இனோவேட்டிவாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு தோண்டிட்டே இருந்துச்சு. ஏன்னா தற்காலத்தில் நடக்கும்போது இந்த அளவுக்கு இருக்கிறதே போதும் தான், பட் இருந்தாலும் இதை தவிர வேறு என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் ஒரே கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும், ரெண்டு ட்ரைப் இருப்பாங்க, அவங்கள வந்துட்டு அடிச்சுட்டு இவங்க வந்துட்டு முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. ஏன்னா ஃபார் க்ரேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளேஷன் வந்துட்டு ஃபார் க்ரே 1 வந்துட்டு நான் சொல்லும் போதே சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம பக்கத்தில் வந்துட்டு ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்குது, அதை பார்த்து வந்துட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட் நம்மளுக்குள்ள வரும் இல்லையா. ஸோ அவங்கள விட நம்ம வந்துட்டு பின்தங்கி இருக்கோம், நம்மளோட அவங்க ஒரு படி மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு எண்ணம் தான் வந்துட்டு ஃபார் க்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தரை விட ஒருத்தர் சிறப்பாக இருக்கிறதுனால வந்துட்டு இன்னொருத்தங்களுக்கு வந்துட்டு அது காயப்படுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பேன். ஓரளவுக்கு அதே மாதிரி தான், ஓகேங்க பரவாயில்ல, அது ஒரு கான்செப்டாக வச்சுட்டு ஒரே மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குது, ஃபார் க்ரே 6 பார்க்க வேண்டியது இருக்கா? ஏன் பார்ப்போங்க, அதையுமே வந்துட்டு கதை வழக்கத்தில் பார்ப்போம். அண்ட் நிறையா அந்த ஃபார் க்ரேயோட டிஎல்சி எல்லாம் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன், மெயின் கேமோட ஸ்டோரி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டிஎல்சி வேணும் அப்படின்னா மறக்காமல் உங்களுக்கு சஜஷன் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. சரி ஓகே, மேலும் ஒரு புது வீடியோவில் பார்க்கும் வரை உங்களிடம் நடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட்டாக சொன்ன சென்டர். ஸோ அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பேராட்டில் உங்களுக்கு துணையாக இருக்குமே, த ஃபோர்ஸ் பி வித் யூ.